வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆட்டோ கேட்ல இருக்கிற டிரா டூல்ஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் நம்ம பண்ண வேண்டியது யூனிட் செட் பண்ணணும். யூனிட்ஸோட ஷார்ட்கட் யூஎன், யூஎன் என்டர், டெசிமலில் போய் இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, டிசிஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. அடுத்தது டிம் ஸ்டைலில் கொண்டு போய் ப்ரைமரி யூனிட் செட் பண்ணணும். டிம் ஸ்டைலோட ஷார்ட்கட் டி என்டர், டி என்டர், மாடிஃபை, ப்ரைமரி யூனிட்ஸ். அங்கே வந்து நம்ம என்ன கொடுத்தோம், இன்ஜினியரிங் கொடுத்தோம், டிசிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, மறக்காமல் செட் கரண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ டிரா டூல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிரா டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் ஃபிட், அடுத்து ஸ்ப்ளைன் சிவி, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ரே, மல்டிபிள் பாயிண்ட்ஸ், டிவைட், மெஷர், ரீஜியன், வைப் அவுட், 3D பாலிலைன், ஹெலிக்ஸ், டொனட், ரெக்டாங்குலர், ரிவிஷன் க்ளவுட். இது எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்ப்ளைன் ஃபிட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸ்ப்ளைன் ஃபிட்னா நமக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் லைன் வந்து நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். ரெண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம் ஸ்ப்ளைன் சிவி. சிவி மீன்ஸ் கண்ட்ரோல் ரெட்டிக்ஸ், சரிங்களா? அதான் சிவி. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை இந்த ஸ்ப்ளைன் ஃபிட்டை பிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ட்ராக் பண்ணுற லைல் பிக் பாயிண்ட்ஸ்லாம் இதுலேயே இருக்கும். நமக்கு எங்கே வேணுமோ நமக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா பிக் பாயிண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸ்ப்ளைன் ஃபிட்டில். அதே ஸ்ப்ளைன் சிவியில் பார்த்தீங்கன்னா அந்த லைனை விட கொஞ்சம் அப்பர் பாயிண்டில் தான், அதை வந்து எங்கே ட்ராக் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்பர் பாயிண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்ப்ளைன் சிவியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த பிக் பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க நல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே வந்து பிக் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் என்னென்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபினிட்டி லைன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு தெரியாது, எண்டு பாயிண்ட்டு தெரியாது, இதை வந்து லென்த்தெல்லாம் மெஷர் பண்ண முடியாது. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். பாருங்க எப்படி இருக்குன்னு பிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வேணுமோ பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் எந்த டைரெக்ஷனில் வேணால் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரே. ரேனா ஒன்றுமே இல்லை. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டும் தெரியாது, எண்டு பாயிண்ட்டும் தெரியாது. ஆனால் ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் எண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. அதான் வந்து ரே. இப்போ நான் ரே பண்ணுற பாருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட் வந்து இங்கே கொடுக்குறேன்னு இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் தெரியும், பட் எங்கே வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் தெரியாது. அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கணும் இங்கே, சரிங்களா? இது வந்து ரே, சரிங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், பட் எண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டும் தெரியாது, எண்டு பாயிண்ட்டும் தெரியாது. அடுத்தது மல்டிபிள் பாயிண்ட்ஸ். மல்டிபிள் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து வந்து ஒரு டயக்ராமோ ஒரு ஷேப்பாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வேணும்னா நான் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து பிக் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று பிக் பண்ணிட்டேன். இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு வந்து ஒரு ரெக்டாங்கிளை வந்து நான் ட்ரா பண்ணிக்குவேன். இது வந்து சொல்லப்போனால் ஒரு புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி, சரிங்களா. உங்களுக்கு எங்கெங்கே ஷேப் வேணுமோ அங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஷேப் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது டிவைட் மெஷர். டிவைட் மெஷர்னு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். எல் என்டர். ஒரு 20 ஃபீட்டில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இல்லைனா ஒரு 10 ஃபீட், 10 ஃபீட்டில் வந்து நான் வந்து அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கான லைன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ போங்க, இப்போ போய் டிவைன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். செலக்ட் ஆப்ஜெக்ட் டு டிவைட். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்தது உங்களுக்கு என்டர் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து எத்தனை டிவைடாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஒரு 3 3 வந்து எனக்கு வந்து இது டிவைட் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஒரு வந்து 3 கொடுக்குறேன். 3 என்டர் கொடுத்துருங்க. மறுபடியும் இது செலக்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இந்த இது இது வந்து கனெக்ட் இல்லைங்க, இது வந்து சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக காமிக்குது, சரிங்களா. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுதான் கணக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் அளவாக இருக்கும், ஒரே அளவாக இருக்கும். ஒரே அளவை வந்து மூணாக வந்து உங்களுக்கு வந்து கட்டாயிருக்கும், சரிங்களா. இது ஒரு பார்ட்டாக கட்டாயிருக்கு, இது ஒரு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு, இது ஒரு பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. மொத்தம் 3 பார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டிவைடாக இருக்குது. இது வந்து சென்டர் பாயிண்ட், இது வந்து நமக்கு வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அடுத்து மெஷர் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். எல் என்டர். இது ஒரு 10 ஃபீட்டில் வரைகிறேன். என்டர் ஸ்கேப். ட்ராவில் போய் மெஷரை பிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர், சரிங்களா. நான் செலக்ட் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து எத்தனை டிவைடாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லென்த் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து உங்களுக்கு எந்த லென்த்தில் வந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து இது ஒரு 10 ஃபீட் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஒரு வந்து 2 ஃபீட்டில் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு வந்து நான் போடுறேன். 2 ஃபீட் என்டர் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது ஒரு 2 ஃபீட், இது ஒரு 2 ஃபீட், இது ஒரு 2 ஃபீட், இது ஒரு 2 ஃபீட், இது ஒரு 2 ஃபீட். மொத்தம் வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆகிருக்கு. 1 2 3 4 5, சரிங்களா. இப்போ 5 2 10, நம்ம கொடுத்த டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 10 ஃபீட். அதனால் 5 2 10, சரிங்களா. இது வந்து சென்டர் பாயிண்ட், இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரீஜியன் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெக்டாங்கிளர் க்ளோஸ்டு லூப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன், சரிங்களா. அடுத்து இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ரீஜியனை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரீஜியன் செலக்ட் ஆப்ஜெக்ட், எது வந்து உங்களுக்கு வந்து ரீஜியன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இதில் 2 ஆப்ஜெக்டையும் வந்து நான் ரீஜியன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துருங்க. சாரி, ஒரே நிமிஷம். யூனியன், ஒரே நிமிஷம். ரெக்டாங்குலர் ட்ராப் பண்ணிக்காங்க. அதில் ஒரு சர்க்கிள், ட்ராவில் போய் ரீஜியன் பிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. அடுத்தது நம்ம இதுக்கு வந்து நம்ம யூனியன் பண்ணுவோம். யூனியன் செப்பரேட்னா என்னென்னு முன்னாடியே பார்த்தோம்.
யூனியன் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுங்க, என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கிற பார்ட் வந்து கட் ஆகி உங்களுக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சு, சரிங்களா? இதுதான் யூனியன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ராவில் போய் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் அப்படின்னு என்ன பார்ப்போம், இதை பிக் பண்ணிக்கோங்க. வைப் அவுட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹிடன் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது, ஹிடனில் இருக்கணும் அப்படின்னா இந்த வைப் அவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதை எப்படி நான் வந்து ஹிடன் பண்ணுறேன்னு, வைப் அவுட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. மறுபடியும் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வைப் அவுட், இந்த வைப் அவுட்டை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிள் ஆகும், சரிங்களா? இதுதான் வைப் அவுட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, வைப் அவுட்னா என்னென்னு பார்த்தாச்சு. 3D பாலிலைன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். 3D பாலிலைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஹோம் டேப் இருக்கு பார்த்தீங்களா, சாரி ஹோம், இதை பிக் பண்ணிக்கிட்டுவாங்க. இதை பிக் பண்ணிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 3D பாலிலைன் வந்து 3 டேரக்ஷன்லேயும் வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியும். எக்ஸ் ஒய் இஜட், அதாவது 3 டேரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த இதை வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதுதான் வந்து 3D பாலிலைன். அடுத்து என்ன பார்ப்போம், அடுத்தது ஹெலிக்ஸ்னா பார்க்கலாம். ஹெலிக்ஸை பிக் பண்ணிக்கோங்க. கீழே என்ன கேட்குதுன்னு பாருங்கள், ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் பேஸ், சரிங்களா? நான் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பேஸ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன கேட்குது, டாப் ரேடியஸ் கேட்குது. டாப் ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஹைட் எவ்வளோன்னு, ஹைட் எவ்வளோ வேணும்னு கேட்குது, சரிங்களா? கீழே பாருங்கள், ஸ்பெசிஃபை ஹெலிக்ஸ் ஹைட், சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ இங்கே கொடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு அப்பரில் ஹைட் வேணும்னாலும் சரி, இல்லை டவுன்வேரில் ஹைட் வேணும்னாலும் சரி, நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் சப்போஸ் நான் அப்பர் போர்ஷனில் வேணும்னா நான் அப்பர் போர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ நான் அவ்வளோ ஹைட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து ஹெலிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? நம்ம கொடுத்த ஹைட்டில் நமக்கு வந்து ஹெலிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரால் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, டொனட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டொனட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் என்ன கேட்குதுன்னு பாருங்கள், இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் டொனட், இன்சைட் டயாமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ இன்சைட் வேணுமோ அதை கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் டொனட், உங்களுக்கு அவுட் சைடில் எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ டயாமீட்டர் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டொனட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அப்படி வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுதான் டொனட், சரிங்களா? எங்கே வேணுமோ உங்களுக்கு வந்து பிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிவிஷன் க்ளவுடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரால கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் க்ளவுட். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, ஒன்று ரெக்டாங்குலர், பாலிகனல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர்னு என்னென்னு பார்ப்போம். ரெக்டாங்குலர் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷேப்லேயே வந்து மேக் ஆகும், பார்த்தீங்களா? க்ளவுட் மாதிரியே அந்த எட்ஜஸ்லாம் க்ளவுட் மாதிரியே வந்து உங்களுக்கு மேக் ஆயிருக்குதா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ரிவிஷன் க்ளவுட் இதுக்கு பேர். அடுத்து இதில் வந்து அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பாலிகனல், சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் பிக் பண்ணால் போதும், சரிங்களா? உங்களுக்கு எந்த ஷேப்பில் எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு பாலிகனலை வந்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் க்ளவுட், ரிவிஷன் க்ளவுட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இதை பிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட் ரிவிஷன் க்ளவுடில் வந்து ட்ரா பண்ணலாம். மவுஸை மட்டும் நீங்கள் வந்து பிக் பண்ணி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணால் போதும், உங்களுக்கு எவ்வளோ எந்த சேஞ்சில் வேணுமோ அது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.